அப்பொழுது இப்போ தாயம்மாங்கிற சீரியலில் வந்து விக்ரமாதித்யன் அவர் இதுக்கு முன்னாடி என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, செல்லம்மாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னுடைய ஆஸ்தான ரைட்டர் வந்து குமரேசன், நிறைய ராணி ராணி இது போன்ற வெற்றி ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் டைலாக் ரைட்டர் கென்னடி அவர்கள் இருக்காரு. இங்கே அவங்க ராணின்னு நாங்கள் கூப்பிடுவோம், ராணி தானே. ஓகே. அண்ட் செந்தில் நாதன் எனக்கு டைரக்டர், அப்போ பூந்தோட்ட காவல்காரனுங்கிற படத்தில் டைரக்டராக இருந்தார், இப்போ பெரிய நடிகர் ஆகிட்டார். அங்கே நந்தகுமார் சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஆஸ்தான ஜோசியர் அவர். பட் அவர் சிவாஜி கணேசன் போல நடிக்க வேண்டும் என்று திரைக்கு வந்த சின்ன திரைக்கு வந்துட்டார். வந்து எங்கள் கம்பெனியில் நிறையா புக் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இளம் நடிகர்கள். ப்ளீஸ் யூ ஆல் ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். சொல்லுங்கள். என் பேர் விட்டல், நான் இந்த தாயம்மா குடும்பத்தில் மேமோட செகண்ட் சன் தான் பண்ணுறேன். அந்த கேரக்டர் பேர் வந்து பரத். இந்த ப்ராஜெக்ட் டிஓபியாக ஒர்க் பண்ணுறேன். டிஓபியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, வாய்ப்புள்ளே பேச. நான் தாயம்மா குடும்பத்தாரில் கௌரி, அம்மாவோட கடைக்குட்டி கடைசி பொண்ணாக நடிக்கிறேன். அண்ட் மை நேம் இஸ் பிரஹர்ஷிதா. எல்லாருக்கும் வணக்கம். இவங்க வந்து ஒரு பிரபல நடன கலைஞர். இன்னும் செட்டுக்குள்ள வந்து டைலாக்கே வந்து நடனம் ஆடிக்கிட்டு தான் பேசுவாங்க. தேங்க்யூ மேம். என் பேர் ரேகா. தாய்மா குடும்பத்தாரில் நான் வந்து பாக்யம் கேரக்டர் பண்ணுறேன். அதுக்கு நான் பாக்யம் பண்ணியிருக்கேன். மேம் கூட நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்காக எத்தனையோ பேர் வெயிட் பண்ணுற இடத்துல கடவுள் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு குமரேசன் சாரும் ஒரு காரணம். அப்புறம் ஃபஸ்ட்டு சீனுக்கு வந்து மோகன் சார் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது. இவங்க வந்து நின்னாவே கை கால்லாம் எனக்கு நடுங்கும். அதனால விளையாட்டாக தான் பேசுவேன், கை கால்லாம் நடுங்கும். பட் டயலாக் மேம் முன்னாடி வரும்போது ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு. உண்மையாகவே இந்த மேடையில் தாயம்மா குடும்பத்தார் சீரியல் பேர் மாதிரி இல்லை சார், நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான். எல்லாருமே மார்னிங்லேருந்து நைட் வீட்டுக்கு போகிற வரைக்கும் டைரக்டர் சார்லேருந்து எல்லாம் எங்கள் டீம் கேமராமேன்லேருந்து எங்கள் கூட என் பொண்ணாக நடிக்கிற ஹஸ்பண்டாக நடிக்கிறவங்கிட்ட வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி தான் நாங்கள் ட்ரையல் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது உங்களுக்கு அறிமுகமே வேண்டாம், பூவிலங்கு மோகன் அவர்கள். அவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் ஆக்டர்ஸ் டெலிவிஷனில். அந்த பாலச்சந்தர் சார் காலத்துலேருந்து அவர் வந்து டெலிவிஷனுக்கு வந்து பாலச்சந்தர் சார் தானே தண்ணீர் பூவிலங்கு அதான் பூவிலங்கு மோகன். அவர் எல்லா கதாபாத்திரமும் நல்ல சின்சியராகவும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடியவர். ஐ ஹாவ் கிரேட் அப்ரிசியேஷன் ஃபார் ஹிம். நன்றி மேடம், நன்றி மேடம். இந்த தாயம்மா குடும்பத்தாரில் அந்த சட்டநாதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இதுவரைக்கும் நான் பண்ணாத ஒரு ஒரு கேரக்டர். நான் நிறைய ஆல்மோஸ்ட் மோர் தென் 200 சீரியல்ஸ் நான் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன். ஸோ நிஜமாகவே எனக்கு வந்து அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிற இடம்ல வந்து இந்த கேரக்டர் பண்ணும்போது டைரக்டர் சாராகட்டும் சரி கேமராமேன் த ஹோல் டீம், ஏன்னா அவங்க வந்து என்னென்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோன் நான் சொல்கிறது என்னென்னா அந்த ஸ்கிரிப்ட் வரும்போது ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீடம் ரொம்ப அழகாக இருக்குது ரெடானில். தட் இஸ் த ரீசன் தாயமா குடும்பத்தார் வந்து இந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆகிருக்கு அப்படின்னா தட் இஸ் த ரீசன். ஏன்னா போன உடனே எல்லாருமே அப்படியே ப்ராம் பண்ணுவாங்க, அப்படியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லாமல் ஒருத்தர் சொல்கிறது கேட்டுக்கிட்டு கரெக்டாக அந்த எண்ட் ரிசல்ட்டாக கொண்டு வரணும்னு எல்லாரும் அவ்வளோ போராட்டமாக இது ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தூர்தர்ஷன் வந்து பிரபலமாகிட்டு இருக்க திரும்ப வந்து என்ன நடுவில் வந்து தூர்தர்ஷனில் வந்து கொஞ்சம் ரொம்ப, ஏன்னா தூர்தர்ஷன் தான் ஃபஸ்ட்டு நான் வந்தது 1970s தியாகச்சூடர் அப்படிங்கிற அப்போல்லாம் செவ்வாய்க்கிழமை தான்றாமா, அப்போ கேபிள் சேனலே கிடையாது. ஸோ இப்போ தூர்தர்ஷன் வந்து திரும்ப எல்லாருமே நம்ம சென்னையை விட்டு தாண்டி போனோம்னா தூர்தர்ஷன் பார்க்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இந்த வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் தான் அவங்க பார்க்குறாங்க அவங்க. ஸோ இது இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லேயும் இந்த ஷட் பிகேம் அப்பா வெரி பாப்புலர் சீரியல். ஆல்மோஸ்ட் இது பாப்புலர் ஆயாச்சு, பட் ஸ்டில் ஏன்னா இப்போ மற்ற சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த யூடியூப் அது இதுமே அவங்களோட இதிலே வந்துடுறதுனால மேபி இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம்னு நம்ம சொல்லலாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக இது அத்தனை பேரையும் போய் ரீச் ஆகும். மேலும் மேலும் இந்த 150 எபிசோட்ஸுங்கிறது இதுவும் ஒரு 1000 எபிசோட்ஸ் போகணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் ஆண்டவருக்கு வேண்டிக்கிறேன். எல்லாரும் எல்லா நலனும் பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்று ஆண்டவருக்கு வேண்டி கூறுகிறேன். நன்றி. ஹாய், என் பேர் சந்தியா. தாயம்மா குடும்பத்தாரில் பாக்யா சட்டநாதன் அவங்களோட டாக்டரா பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அர்ஜுன். தாயம்மாவோட முதல் சன்னா பண்ணுறேன் ராம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வினோத் குமார். தாயம்மா குடும்பத்தாரில் ராணி அம்மாவோட சன்னா பண்ணுறேன், வில்லனா பண்ணுறேன். தேங்க்யூ. சாதாரணமாக
அவங்களும் நடிக்கிறதுக்கே பயப்படுவோம். இப்போ நீங்கள் அவங்கள வச்சுக்கிட்டு பேசுனா நான் என்ன பேசுறதுன்னு புரியல. என் வாழ்க்கையில் நான் ரெண்டு பேரும் கடன் பட்டிருக்கேன். ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அடுத்தது ராதிகா மேடம். நான் இன்னைக்கு கலைமாமணி அவார்டு வாங்கினேன்னா அது முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம். ஆக எல்லா புகழும் அவங்களே சாரட்டும். நன்றி, வணக்கம். மேடம் மிகப்பெரிய லெஜண்ட். அவங்களை நான் முதல் முதல்ல பார்த்தது 1978 சூலம்னு ஒரு படம், என்னுடைய முதல் படமான பூந்தோட்ட காவல்காரன்ல அவங்க தான் ஹீரோயின். அதுக்கப்புறம் அவங்களுடைய சீரியல் மின்னலேன்னு ஒரு சீரியலுக்கு அதில் டைலக்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணேன். இப்போ அவங்களுடைய சீரியலில் நடிக்கிறேன். நடிக்கிறதுல அவங்க சீரியலில் இருக்கேன். அவங்களாம் சொல்லிட்டு வரலாம் நான் நடிக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் நான்லாம் வந்து ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு தான் வருவேன். என் பசங்களும் அப்படி தான், ஸ்கூல் போகிறேன்னு தான் சொல்லுவாங்க, படிக்க போகிறேன்னு சொல்ல மாட்டேன். அதனால் அவங்க வந்து அவங்க முன்னாடிலாம் நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம். அது மட்டும் இல்லை, சரத்குமார் சாரையும் நான் வந்து அவர் கேரக்டர் ரோல் பண்ணிகிட்டு இருந்தவர் பாலைவன பறவைகள் மூலிமா கதாநாயகனாக உயர்ந்தார். அதுக்கப்புறம் நானும் அவரும் ஒரு 6-7 படம் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அப்படியே அவங்களும் எங்களுடைய குடும்பத்தில், அவங்க குடும்பத்தில் நாங்களும் எங்கள் குடும்பத்தில் அவங்களும் அப்படியான ஒரு ஒன்றா இணைந்த குடும்பங்கள். இந்த இதில் வந்து இந்த தாயம்மா சீரியலில் வந்து நான் இப்போ தான் வந்து வந்தேன், பிகினிங்லலாம் இல்லை, இப்போ தான் வந்தேன். ஏழு மலைன்னு ஒரு கேரக்டர், ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு கோபியமான ஒரு புருஷன். ஆனால் வந்து இன்னும் நிறைய உச்சத்தை நிறைய சாதனையை செய்வாங்க. அவங்களுக்கு அதுக்கான எல்லா திறமையும் இருக்கு. அவங்க வந்து ஒரு ஒரு விஷயந்தான் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து சினிமாவில் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லலாம், வேறுபட்ட ஒரு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, போல்டான ஒரு லேடி, அதாவது அயன் லேடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து மேடம் தான். எந்த விஷயத்தையும் போல்டாக டிசிஷன் எடுப்பாங்க, போல்டாக பேசுவாங்க. அதில் ஒரு கரெக்டாக இருக்கும், அது அது பேச்சுலேயும் ஒரு கரெக்டாக இருக்கும், ஒரு கண்ணியம் இருக்கும். இதுக்கு மேலே நான் வந்து இன்னும் நான் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் லேடி மேடம். பத்திரிகைக்காரங்களுக்கும் உடலுக்கும் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியுடன் முடிச்சுக்கிறேங்க. எல்லாருக்கும் வணக்கம். மேடம் பற்றி நான் தனியாக சொல்ல தேவையில்லை, உங்களை விட எனக்கு அதிகமாக தெரியாது கூட. மேடமோட நடிக்கிறது பெரிய விஷயம். அவங்களுக்கு ஆப்போசிட் ரோலாம் நடிக்கணும்னா அப்போ அவங்க எவ்வளோ நல்ல ஒரு பெரிய நடிகைன்னு எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். நம்ம இந்த இந்தியா மட்டும் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு தெரியும். அவங்களுக்கு ஈக்குவலாக நடிக்கணும். மேடம் வந்து மேடம்க்கு அகேன்ஸ்டாக நடிக்கிறப்போ நம்ம அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது நடிக்கணும்னு நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணி நடிப்பேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விக்ரமாதித்தன், இந்த சீரியலோட இயக்குனர். என்னை செலக்ட் பண்ணது மேடம். மேடத்தை முத முத பார்த்தது வந்து 13 வயசில் 8வது படிக்கும் போது பார்த்துருக்கேன். அதாவது 8வது படிக்கும்போது ஸ்கூல் கட் அடிச்சுட்டு வேலூர் ராஜா தேட்டரில் போக்கீர் ராஜா படம் டிக்கெட் கிடைக்காமல் அடித்து பிடிச்சி லேட்டாக போய் டோர் தந்த சினிமா ஸ்கோப்பு. பிரம்மாண்டமாக தெரியுது சாங்கு, இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தது தான் ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்தது. அதுக்கப்புறம் செல்லம்மா அப்படின்ற தொடர் இயக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையாகவே என்னென்னா, அவங்கக்கிட்ட வந்து ஒரு ரெண்டு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். டைரக்ஷன்ன்றது சீரியலில் வந்து பெரிய விஷயம் கிடையாது. உண்மையாகவே இருக்கிற சீனை கரெக்டாக எடுத்து கொடுத்தாலே போதும். கரெக்டான ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும், அதெல்லாம் இருக்குது. என்னென்னா, எல்லாருமே ஸ்க்ரீன் ப்ளே பற்றி பேசுவாங்க, இவங்க சீன் ப்ளே பற்றி பேசுவாங்க.
ஒவ்வொரு சீன்லேயும் ப்ளே இருக்கணும்னு வாங்க. அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. இப்போ முதல்ல வந்தப்போ எனக்கு அப்போ தான் ஓ கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு. ஒவ்வொரு ஒவ்வொரு டைலாக்கையும் ஷார்ப்பாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு சீன் மிஸ் ஆனாலே நம்ம ட்ராக் ஆகிடும். அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி எந்த அவங்க பாராட்டுறதும் சரி, நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டுவாங்க. அந்த பெருந்தன்மை அவங்களுக்கு நிறையா இருக்குது. நான் நிறையா தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வெளிப்படையே பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்ககிட்ட பாராட்டு வாங்குறது வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் வாங்குற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே தெரியாது. நான் போய் இதை சொல்லுவோம், மேடம் நீங்கள் வந்து இப்படி வரீங்க, தெரியும் தெரியும் போ அப்படின்றவாங்க. ஏன்னா எந்த விஷயத்த சொன்னாலும் ஓகே. அப்போ நமக்கு வேலை செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டைலாக் ஒரு வாட்டி பச்சை காட்டு வந்தாலே போதும், ஒரே டைப் தான். 10 நிமிஷம் போகுது, 10 நிமிஷம் போவோம், அசால்ட்டாக நடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மிகப்பெரிய இந்த மாதிரி திறமைசாலி. அதாவது அதான் பொம்பளை சிவாஜி, அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார் எல்லாமே பட்டம் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, இப்போவும் அது கண்டினியூ ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாரை வந்து வச்சு ஏற்கதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு வந்து கூட சப்போர்ட் பண்ணுற நம்ம ரைட்டர் குமரேசன் சார், டைலாக் ரைட்டர் கென்னடி சார், கேமராமேன் பிரபாகர், நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் இளவரசர் சார், எல்லாருமே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணவங்க சுபா, அப்புறம் சுகுமாரன், இவங்க எல்லாமே இருந்தாங்க. அதில் ரொம்ப 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 இன்வால்மெண்ட்டோடு எல்லா ஒர்க்கையும் பண்ணுறாங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாபா கென்னடி. வசனம் எழுதுறதுக்கு மேடம் வந்து சித்தி சீரியல் பண்ணும்போது நான் நூன் டைமில் அம்மா சீரியல் பண்ணேன், இது 2000. அவங்களுக்கு வசனம் எழுதுகிற பாக்கியம் வந்து 24 வருஷம் கழித்து எனக்கு கிடச்சிருக்கு. முதல் முதல்ல குமரேசன் சார் வந்து இந்த தாயம்மா கதையை சொல்லும்போது அவருக்கு அர்ஸ்டண்ட்டாக தான் ஆரம்பித்தோம். ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது சார், அந்த கதை சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அர்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் 2 ஷெட்யூல் கழித்து நீயே டைலாக் எழுது அப்படின்னு சொன்னார். இந்த வேலை அவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் டைலாக் எழுத ஆரம்பிக்கும் போது மேடம் வந்து ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கணும்னு கூப்பிட்றாங்கன்னு உடனே போய் பார்த்தேன். அவங்க ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, அப்போ 30 எபிசோடு டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு, டைலாக்காக எழுதாதீங்க, எதிர்க்க ஒருத்தரை உட்கார வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசுகிற மாதிரி எழுதுங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் 24 வருஷத்தில் எனக்கு யாரும் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. அது மிகச்சிறந்த அட்வைஸாக இருந்து நான் என் மாற்றி எழுதி உண்மையை சொல்லணும்னா என் ஒய்ஃப் இப்போ தான் என் சீரியலே பார்க்குறான். ஏன்னா நான் டைலாக்காக எழுதிட்டு இருந்தேன், இதுதான் நீ நல்லா எழுதுறேன்னு சொல்கிறான். இது வந்து மை சைல்டு ப்ராமிஸ், நான் வந்து பொய் சொல்லலை. அப்போ தான் ஓ நாம் இவ்வளோ நாள் இது வந்து நான் கொஞ்சம் ரைமிங் எழுதுவேன், எதுகை முனையாக எழுதுவேன், அதை வந்து மாற்றணும். ஆமாம், அது டைரக்டருக்கு பிடிக்கும். மேடம் சொன்னது எதிர்க்க ஒருத்தர் உக்காந்துட்டுருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு பேசி அதே மாதிரி எழுதுங்கன்னாங்க. உண்மையிலே நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் 150 எபிசோடு போயிருக்கு, இது வரைக்கும் அவங்க கூப்பிட்டதுன்னு சொல்லலை. பெரிய சந்தோஷம். தூர்தர்ஷனுக்கு மிக்க நன்றி. ஏன்னா அத்தனை சுதந்திரம் இருக்குது, அருமையாக போயிட்டுருக்கு, எல்லா இடத்துலையும் நல்ல டாக்கு சார். உண்மையிலே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம், நன்றி. என்னுடைய முதல் சீரியல் வந்து தெலுங்கு சீரியல், வந்து தள்ளி பிரேமா அப்படின்னு வந்து ஆரம்பித்தது. அதான் எனக்கு அவங்க கொடுத்த முதல் வாய்ப்பு. அதில் நிரோசா மேடம் நடித்தாங்க. அப்புறம் தொடர்ந்து தெலுங்கு கன்னடம்னு நிறைய சீரியல்ஸ் ரெடானில் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும், மேடத்துக்கு எப்போ எழுதுறது அப்படின்னா. அது 2 நாள் கழித்து மகாலட்சுமி நிவாஸ் அப்படின்னு ஒரு தெலுங்கு சீரியலுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. அது கடைசி முடியும் பொழுது அந்த ஒரு போர்ஷன் எழுத சொன்னாங்க. அது எழுதிட்டு இருக்கும்போது தான் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எனக்கு எழுதுங்க, நம்ம வந்து தமிழில் 9:30 பண்ணுறோம் அப்படிங்கும்போது உண்மையிலே எனக்கு அதை நம்ப முடியல. ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. அப்புறம் தான் வாணி ராணி ஆரம்பித்தோம். அது எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலி மேடத்துக்கு எழுதுறதுனா வந்து நிறைய எழுதுவான். கதை எழுதுறது ஈஸி தான், கடற்கடன்னு எழுதிடலாம். நான் மேடத்துக்கு எழுதுறது என்னென்னா, ஒரு கதையை சொல்லும் போது இந்த ட்ராக் இப்படி ஆரம்பிக்க போகிறோன்னு ஒரு 2 வரி சொல்லியிருப்போம், இப்படி முடிய போதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ட்விஸ்ட் எல்லாமே உடனே சொல்லிடுவாங்க. ஒரு 2 வரியும் சொல்கிறதுக்குள்ளே வந்து எல்லாமே சொல்லி முடிச்சிடுவாங்க. ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்கள வந்து இந்த கதையை ஓகே பண்ண வைக்கணும், அது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து வானியல் நான் கற்றுக்கிட்ட விஷயம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுக்கு நான் எழுதிட்டுருக்குறேன். இப்போ வந்து தாய்மா குடும்பத்தார் பண்ணும்போது வந்து முதலே சொல்லிட்டாங்க, ரொம்ப இயல்பாக பண்ணலாம், இதில் ட்விஸ்ட் டேர்னிங்லாம் இல்லாமல் இயல்பாக இன்றைக்கி வீட்டில் நடக்கிற விஷயங்கள் பண்ணலாம், அப்போ தான் அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து இருக்கிற ஆடியன்ஸை தான் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்ன அந்த விஷயத்தை வச்சுட்டு தான் ஆரம்பித்தோம். அது இன்றைக்கி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம நல்லா இருக்குது அப்படின்னா. டிடி தமிழ் உண்மையிலே அந்த காலத்தில் அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் மீண்டும் அது வர மாதிரி வந்து ரீஃபார்ம் மாதிரி வந்திருக்கு. 50 வருஷத்துக்கு வாழ்த்துக்கள் டிடிக்கு. இது வந்து டிடியில் மட்டும்தான்
வந்துட்டு இருக்கு. இப்போ தான் நீங்கள் டிடிஎஸ் எல்லாம் கொடுத்துருக்கதா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தேன். இதே வந்து யூடியூப் இதிலெலாம் வந்து டிடிஏ வந்து போட்டாங்கன்னா வந்து அதுவும் நல்லா ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இவே இந்த வாய்ப்பளித்த டிடிக்கும் வந்திருக்க பத்திரிகைகளுக்கும் ஊடகத்துக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக மேடத்துக்கு நான் டெய்லி நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த முன்னாடியும் மிகப்பெரிய தேங்க்ஸ். ராடல் வந்து எனக்கு வந்து செகண்ட் மோம்ஸ் ஹவுஸ் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ ஸ்டார்டட் மை கரியர் வித் ராடான். என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து அரசி, அதில் வந்து மேம்க்கு டாக்டராக பண்ணியிருப்பேன். ஐ திங்க் 2009 நினைக்கிறேன். ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு, கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் மேம்க்கு டாக்டராக நான் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் நிறைய சீரியல்ஸ் ராடான்காக பண்ணியிருக்கேன். தாயமா வந்து வில் பி ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப, இந்த ஷாமரா கேரக்டர் வந்து ரொம்ப 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 இன்னசென்ட்டான கேரக்டர். உலகமே அவங்க அம்மா தான் அவளுக்கு. எனக்கு வந்து அது பண்ண முடியும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன், பட் இதில் கிடைச்ச அப்ரிசியேஷன் வந்து எனக்கு வேறு இது வரைக்கும் நான் பண்ண வேறு எந்த சீரியலுமே எனக்கு கிடைக்கல. எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க சில சீன்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே கிரெடிட் கோஸ் டு மேம் தான். ஏன்னா அவங்க நிறைய எனக்கு அந்த டைமில் வந்து நிறைய டீச் பண்ணியிருந்தாங்க, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு எது என்ன பேசுறதுனா திடீர்னு கையில் மைக் கொடுத்தோன்னு என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரடான் ப்ரொடக்ஷன் பற்றி நான் சொல்லணும். ஆக்சுவலி நான் மேம் பற்றியும் சொல்லணும். என்னென்னா 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மேம் எப்படி பார்த்தனோ அதே பொட்டென்ஷியல், அதே டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் அ ஒர்க், இது எல்லாமே வந்து இப்போவும் நான் மேம்கிட்ட அதே எனர்ஜி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அண்ட் இது ரொம்ப பெரிய பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நான் மேம்கிட்டேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, இப்போ வர புதுசாக வர எல்லாருமே மேம்கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும். அந்த டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் அ ஒர்க், இதெல்லாம் வந்து சூப்பர். அண்ட் எனக்கு அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதே வந்து ரொம்ப பெரிய ஹானராக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரஸ்டிங் ஆன் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ஒண்டர்ஃபுல் கேரக்டர். தேங்க்யூ மேம். அண்ட் யா, அண்ட் ரடான் பொறுத்த வரைக்கும் தில் ட்ரீட் எவ்ரிபடி, ஆல் த ஆர்டிஸ்ட் ரொம்ப 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 பேம்பர் பண்ணி ஒரு 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 பேபி மாதிரி பார்த்துப்பாங்க எல்லோரையுமே. எனக்கு வந்து ரடான் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம ஒத்துக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளம் இருக்காது, எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலுமே ஷீ இஸ் ஏ டு சார்ட் இட் அவுட். அண்ட் என்ன சொல்கிறது, பயங்கர சேஃப்டி அவங்க கூட இருக்கும் போது. ஸோ இவங்களை மீறி இவங்களை மீறி வேற எதுவுமே நம்மளுக்கு நடக்காதுன்ற ஒரு சேஃப்டியும் இருக்கும். இட்ஸ் லைக் அ லைன்ஸ் டென்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் அ லாட்.